ஜெகத்ர செகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை ஈட்டுவதில் மாமேதை. எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க, நீங்கள் வந்து பில்கேட்ஸ் கூட அதை செஞ்சுருக்க மாட்டேன். பணத்துக்கு பாதுகாப்பு பணம், பணத்தை வச்சு பணத்துக்கு பாதுகாப்பு போட்டிருக்காருன்னா அப்போ எவ்வளோ இல்லைனாலும் தரும். 75,000 ரூபா அது சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஐடி ஆஃபீஸரை பார்த்து பம்முறாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருப்பார். முன்னாள் மத்திய அமைச்சர், சிட்டிங் எம்பி, அப்போ அவருடைய ஸ்ட்ராட்டஜி தெரியுது அவங்களுக்கு. ஆழ்வார் ஆராய்ச்சி மையம்னு ஒன்று வச்சுருக்காரு, அவரை மாதிரி பாட முடியாது. கலைஞரை அழைத்து அவரை பேச வைத்து ரசிக்கக்கூடியவர் அப்படி தான் உள்ளே வந்தார். ஐடி ஆஃபீஸர் 75,000 ரூபா வாங்குறதுக்கு எவ்வளோ கூட கும்பிடு போடுறவர் கலைஞருக்கு எப்படி போட்டுருப்பாருன்னு பாருங்க. அப்படி அப்படி என்ன ஆகிறேன்னா, அதிமுகவில் இருக்கும்போது அடித்த பணத்தை பூரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த அதிகாரத்தை வைத்து டெல்லியில் பெட்ரோல் பங்க்கெலாம் வாங்குறாரு. அந்தளவுக்கு அப்பயே செல்வாக்கு 80களில் கட்சி தலைமையும் ஏமாற்றி கட்சியவும் ஏமாற்றி தன்னோட பாதுகாப்புக்காகவும் தன்னோட சுயநலத்துக்காகவும் ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு அவர் ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? திமுக இவருடைய அரசியல் எதிர்காலம் அல்லது இதற்கு பிறகு இவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன மாதிரியாக இருக்கும்? இந்த டைம் டிஎம்கேல சீட்டு கொடுப்பறது சந்தேகமாக தான் இருக்கும். தனித்து நிற்பாரா? அதெல்லாம் நீ ஏங்க நீங்கள் உங்களுக்கு புரியலையா என்னன்னு? சொத்தை காப்பாத்துறாங்க, ஏதாவது பவர்ஃபுல்லான ஆள் பின்னாடி அடைய போட்டு ஒளிஞ்சிக்கிற ஒரு ஆள் தனியாக போய் நிற்பாரா? அறநாடு நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நந்தா. எம்பி ஜெகத்ரட்சகனுடைய வீட்டில் ரைடு, ஒரு வார காலமாக ஒரு பரபரப்பான செய்தியாக இருந்து வருது. அதுவும் அதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆவணங்கள், பணம், தங்கம், வெளிநாடு கரன்சி அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. இந்த பட்டியல் இவருடைய பெயர் பல முறை இவருடைய இந்த ரைடில் இவருடைய பெயர் கேள்விப்பட்டிருக்கும். குறிப்பாக இந்த நேரத்தில் ஜெகத்ரட்சகன் அவருடைய வீட்டில் ரைடுக்கான காரணம் என்ன சார்? இதற்கு பின்னணியில் எதுவும் அரசியல் இருக்கிறதா? ஜெகத்ரட்சகன் அப்படின்ற அந்த பேரே இருப்பதுக்கலாம், ஜெகத்தை காப்போம்னு அர்த்தம். ஜகத்தையே ரச்சிக்கக்கூடியவன் அப்படின்னு தான் ஜெகத்ரட்சகன் அப்படின்னு அர்த்தம், அந்த பேருக்கான அர்த்தம். நம்ம அண்ணன் ஜெகத்ரட்சகன் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்கல்ல, அதாவது இப்போ கூட ஒரு சர்ச்சை வந்தது ஒரு டிவி ப்ரோக்ராம் வச்சு, படித்தா தான் பெரிய ஆளாக முடியுமா, படிக்காமே ஆகலாம்ல அப்படின்னு. அதுக்கு இன்னொரு எதிர்கருத்து என்ன ஆச்சுன்னா, முக ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போட்டிருந்தாங்க. அதாவது என்னென்னா, படிக்காமல் பெரிய ஆளானவர்களே விரல் விட்டு எண்ணலாம் ஆயிருக்காங்க, ஆனால் மீதி எல்லாருமே படித்து பிரியாளானவர் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இது கிடையாது. அந்த மாதிரி படிக்காத ஒரு மாமேதை யார் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு மாமேதை யார் அப்படின்னா, இப்போ நீங்கள் காமராஜரை கூட அந்தளவுக்கு சொல்லிட முடியாது. ஏன்னா அவர் யார்ட்டையும் லஞ்சம் வாங்கலை, இது பண்ணல. படிக்காத மேதை காமராஜர் இருந்தாலும் அவர் நல்லது செஞ்சார், வச்சார் ஸ்கூலு, அது அப்படி தான் பண்ண முடியும். ஆனால் எங்கள் அண்ணன் ஜெகத்ரட்சகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை ஈட்டுவதில் மாமேதை, படிக்காத மேதை. 10வது தான் படிச்சிருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அவருடைய சொத்து மதிப்பு 25,000 கோடிக்கு மேலே இருக்குன்றாங்க. திமுகலே சரி, அதிமுகலேயும் சரி, ஜெயலலிதாட்ட கூட அவ்வளோ காசு இருந்திருக்குமா அப்படின்னு தெரியாது. சசிகலாட்ட அவ்வளோ காசு இருக்குமா அப்படின்னு தெரியாது. சசிகலாட்ட காசு, ஜெயலலிதாட்ட அவ்வளோ காசு இருந்திருந்தால் கூட, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போதே ஜெயிலில் போய் இறந்துட்டாங்க. சசிகலா இன்று முடக்கப்பட்டு கிடக்கிறார், அவர்கிட்ட காசு இருக்குது, முடக்கப்பட்டு கிடக்கிறார். ஆனால் எந்த கவலையும் இல்லாமல் 40 வருஷமாக ராஜாவாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர் தான் அண்ணன் ஜெகத்ரட்சகன். வாழ்ந்து கொண்டு இருப்பவர் இருப்பவர் இது ரைடு கிடையாது, சர்ச். ரைடுன்னு சொல்கிறது ஐடி சர்ச், ரைடுன்னு சொல்லக்கூடாது. இது சர்ச்னா வாரண்டோடு போவாங்க, அவர்களுடைய சந்தேகம் வந்திருக்கும், இந்தந்த இடத்துல இதெல்லாம் பண்ணியிருக்கு, சரியாக கணக்கு கொடுக்கலன்னா போய் சர்ச் பண்ணுவாங்க என்னென்ன இருக்குன்னு. ஆனால் அந்த சர்ச் வந்து கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு மேலாக நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்கள், நீங்கள் வந்து பில்கேட்ஸ் கூட அதை செஞ்சுருக்க மாட்டான் அந்தளவுக்கு மிகப்பெரிய. பில்கேட்ஸோட புத்திசாலி எப்படின்னா, பணத்துக்கு பாதுகாப்பு பணம், பணத்தை வச்சு பணத்துக்கு பாதுகாப்பு போட்டிருக்காருன்னா அப்போ எவ்வளோ இல்லைனாலும் பாருங்க. மனிதன் பாதுகாப்புக்கு இருந்தால் கூட சில பேர் அடிச்சுப்படா, ஏய் நடா நீ போடா அப்படின்னு ஒரு பலம் பாருந்தே ஒரு வாட்ச்மேன் இருக்கானா ரெண்டு குத்து குத்திட்டு வீட்டுக்குள்ளே பூந்துருவான். ஆனால் பிணம்னு போது பயப்படுவான்ல, பிணத்துக்கிட்ட நம்ம போனோம்னா அது எதை பேய் அடிச்சிடும். பணம்ன்றதே ஒரு இதான விஷயம், அதில் கொண்டு போய் பணத்தை வச்சு பாதுகாத்துருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு எங்கே நினச்சி பார்த்தேன். இவ்வளோ பெரிய மாஸ்டர் மைண்டு, எவ்வளோ பெரிய படிக்காத மேதைன்பது. படித்தவனுக்கு கூட, மெத்த படித்தவன், அமெரிக்காவில் படித்தவன், ஆக்ஸ்ஃபோர்டில் படித்தவன் கூட இந்த அறிவு வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி பணத்தை சம்பாதிப்பதற்காகவும் பணத்தை வந்து சேமித்து வைப்பதிலும் அதை வந்து என்ன டெக்னாலஜியெல்லாம் கையாளலாம் அப்படின்றதில் கிங் யார்? நம்ம அண்ணன் ஜெகத்ரட்சகன். அதே நேரத்தில் யாரையும் பாதிச்சுக்க மாட்டார். இப்போ நீ இவருக்கு வந்து 25,000 கோடி சொத்து இருக்குது. சாதாரண 75,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரி உள்ளே நுழையிறாரு. நீங்கள் வீடியோ பார்த்துருக்கலாம், பாலிமர்லலாம் வந்தது, சில சேனல்லாம் வந்தது. உள்ளே போகும்போது அப்படியே பவ்யமாக சார்,
ஒரு 25,000 கோடி 20,000 கோடி 15,000 கோடி சொத்து உள்ளவர் 75,000 ரூபா அது சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஐடி ஆஃபீஸரை பார்த்து பம்முறாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருப்பார் பார்த்தீங்க. முன்னாள் மத்திய அமைச்சர், சிட்டிங் எம்பி. அப்போ அவருடைய ஸ்ட்ராட்டஜி தெரியுது அவங்களுக்கு. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் எதுக்காக போய் அவனே அடிச்சு விடுவாங்க பப்ளிக்கில், அதை வீடியோ எடுத்து போட்டு அவன் பதவியும் காலி பண்ணி தெருவில் விட்டுருவாங்க. ஆனால் ஒரு சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடியவர் சாதாரண ஒரு ஐடி அதிகாரி தான். இவர் கெத்தா உள்ளே உட்காந்துருக்கலாம்ல, உட்காந்துட்டேன் சொல்லுங்கள் வாங்க சர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொல்லணும்ல. அப்படி கைலியோடு வந்து பவ்யமாக வாங்க சார் ப்ளீஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு, அதுதான் ஜெகத்ரட்சகர். இந்த மாதிரி எல்லார்ட்டையும் பவ்யமாக பம்மி 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 அவங்க பூராமே காலியாயிடுவாங்க. எம்ஜிஆர் தொடங்கி, ஆரம் வீரப்பன் தொடங்கி, ராமதாஸ் தொடங்கி, ராமதாஸ் வரை, ராமதாஸ் அதுக்கப்புறம் அவர் அன்புமணி ராமதாஸ், அதற்கப்புறமா வந்து இவர் அவர் கலைஞர், கலைஞருக்கு அஸ்கா போட்டு ஆரம் வீரக்கனுக்கு அஸ்கா போட்டு அந்த கதையை நான் சொல்கிறேன் போட்டு கடைசியில் நம்முடைய இந்த ஆட்சி வரைக்கும் இருக்கார். இவர்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேஸில் வந்து இந்த பல இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணவங்க பூராமே யாருன்னா அதிமுகலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. புரியுது அவங்களுக்கு இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அடிக்கணும் அப்படின்னா சத்தம் இல்லாமல் அடிப்பவர்கள் அதிமுகக்காரர்கள் இருக்கா அதிமுகக்காரர்களா அப்படின்ற மாதிரியான இது போட்டி வச்சிங்கன்னா அதிமுக தான் அதில் லீடில் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஊழல் செய்து உள்ளே போனவர் செயலில் தான் அம்மையார் சசிகலா, அது உலகத்துக்கே தெரியும். அதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜெகத்ரட்சகன் போன்றவர்கள் நிறையா இருக்காங்க. இங்கே சில பேர் சைலண்ட் ஆகிட்டாங்க, போதுமையாக ஒதுங்கிடுவோம் அப்படின்னு. பல கல்லூரி ஓனர்கள் இருக்காங்க, 10,000 கோடி 15,000 கோடி வச்சிருக்கக்கூடிய எம்ஜிஆர் காலத்தில் அடிச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக ஒடுங்க ஒதுங்கின அப்படியே பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. ஆனால் ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கு வந்து பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும்போது அவர் தொடர்ந்து அதை வச்சு என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. ஆனால் வந்து அவர் வந்து இன்னும் அரசியலில் இருந்தால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும்ன்றார். இவரோட லைவ் ட்ராக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளம் வயதில் எம்ஜிஆருடைய ரசிகராக இருந்து உள்ளே போய் அப்போ வரைக்கும் அவருக்கு பெரிய பணம் சம்பாதிக்கின்ற ஆசை இருந்திருக்கு. ஆனால் அப்போ வரைக்கும் பிகினிங் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போகிறப்ப வந்து வாட்ச்மேனுக்கெலாம் செல்ட் அடிப்பாங்க தெரியுமா பசங்க, யார் லேப் அசிஸ்டண்ட் இவன் என் வாத்தியார் ஒன்றே தெரியாது சார் உனக்கு சார் நான் மூணாவது நாள் கண்டுபிடிச்சிருவாங்க, ஓ இவன் லேப் அசிஸ்டண்ட்டாக ஓவராக பில்டப் கொடுத்து பொறையா இல்லையா மூஞ்சி முறை உடச்சிருவேன்னு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அண்ணன் வந்து எம்ஜிஆர் கூட நுழையும் போது அப்படியே பவ்யமாக நுழைஞ்சு 80களில் 80s வந்து எம்எல்ஏவாகி, அதுக்கடுத்து திருப்பி எம்எல்ஏவாகி, திருப்பி எம்பி ஆகி, நாடாளுமன்ற எம்பிகள் குழுவோடைய தலைவராக இருந்து 80களில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ இவருடைய சம காலத்தில் இருந்தவங்க அரசியல் பூராமே முடிஞ்சு போயிடுச்சு. புரியுது அவங்களுக்கு, சீனியர்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ 89 ஆரம்பிறப்பேன் அவுட்டு, நெடுஞ்செழியன் அவங்களாம் ரொம்ப சீனியர், அந்த ஜூனியர் ரேங்கில் இருந்தவங்களும் அவுட்டு. அதில் இருக்கிற ஒரு திருநாகர் சார், கேகேஎஸ் சார், ராமச்சந்திரன் இப்படி இருக்காங்க இல்லையா. இந்த இதிலேருந்து வந்து அதுக்கு அடுத்த ரேங்கில் இருந்தவர், அதுக்கும் கீழே இருந்தவர், ஆனால் இன்னும் டாப் பொசிஷனில் இருக்காருன்னா அப்புறம் அவருடைய அறிவை நீங்கள் பாராட்ட வேணாமா. ஒரு 10வது படித்து, 10வது தான் அவர் படித்தது, ஆனால் போட்டிருப்பார் ஜெகத்ரட்சகன் பிஏ எம்ஏ எம்பிபிஎஸ்லாம் போட்டிருப்பாங்க சில பேர், டாக்டர் ஜெகத்ரட்சகன் அது அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் அவர் உண்மையிலே படித்தது 10வது தான், அது கெசட்டில் தான் கொடுத்து இதில் தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு மிகப்பெரிய அறிவாளி அவர் வந்து தன் பணம் அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் இவர் பணத்தை பாதுகாப்பதற்கு இருக்கு இல்லையா, பணம் பயங்கரமாக சம்பாதிச்சிருவார் ஈஸியாக, ஆனால் அதை பாதுகாப்பதற்காக பல விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவாளி அவர். ஆழ்வார் ஆராய்ச்சி மையம்னு ஒன்று வச்சுருக்காரு, ஆழ்வார் அந்த பாடல்களெல்லாம் அவரை மாதிரி பாட முடியாது. மேடை பேச்சில் எங்கள் அண்ணன் ஜெகத்ரட்சகன் மாதிரி பேசி அடி 2 மணி நேரம் பேசினார்னாலும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். கலைஞரே அழைத்து அவரை பேச வைத்து ரசிக்கக்கூடியவர். அப்படி தான் உள்ளே வந்தார். ஃபஸ்ட்டு எம்ஜிஆர்ட்ட இருக்கார், எம்ஜிஆர்ட் இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி என்ன பண்ணுறாருன்னா பிடிக்க வேண்டிய ஆளை கரெக்டாக பிடிப்பார் கவட்டையை வச்சு, எங்கே பிடிக்கணும்னு அவருக்கு தெரியும், பிடிச்சா இந்த நசிங்கி சாகணும். அப்படியே எம்ஜிஆர்ட் இருந்து அப்படியே ஆரம்பிறப்பன் பவர்ஃபுல்லாக இருக்கார், ரெண்டாவது இடத்துல ஆரம்பிறப்பன் தான் இருக்கார். எம்ஜிஆரை ஆரம்பிறப்பன் சொன்னதை மீறவே மாட்டார், அப்போ அவர்கிட்ட ஒட்டியே இருக்கார். அப்புறம் அந்த கட்சி கிச்சியெலாம் அழிஞ்சால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தவன் ரெட்டப்புறா சேவலாக பல பேர் அழிஞ்சு போயிட்டான் ஒழிஞ்சு போயிட்டான் அப்படி இருக்கான் ஸ்டேட் மினிஸ்டர் லோக்கலில் ஓடிக்கும். இவர் டக்குன்னு என்ன பண்ணாருன்னா ஆரம்பிறப்பன்னு வந்து கலைஞருக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எதிரி வந்து வலுவான எதிரியாக ஒரு காலத்தில் களமாடியவர்களை பூராமே கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பிடிக்கும். அவரை எதிர்த்து கொட்டுமையாக எதிர்த்துருப்பாங்க, ஆனால் அவர்களை நேசித்து கொடுப்பார். உனைய வந்து என் பக்கத்தில் கொண்டாந்து உட்கார வைக்கிறேன் பார், நீ என்னை எதிர்த்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி யாரும் மனநிலை உள்ளவர்.
அப்புறம் ஒரு கட்டத்தில் ஆரம் வீரப்பன் வந்து கலைஞர்கிட்ட வந்து வராரு. ஏன்னா அவரை அவமதிக்கப்படுறாரு ஜெயலலிதாவால். இவர் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து அந்த நேரம் என்ன பண்ணுறாருன்னா, தனி ஒரு மனிதனாக கட்சியில் சேர்ந்தோம்னா நல்லா இருக்காதுன்றக்காக வீரவன்னியர் பேரவைன்னு ஒன்று ஆரம்பித்து அது கொஞ்சம் காசு செலவு பண்ணி இந்த வன்னியர் இளைஞர்கள்லாம் ஏமாற்றி ராமதாஸ் இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி அவர்களே கொண்டு வந்துட்டு அப்படி அதை காமிச்சு அதை கொண்டு வந்து திமுகவோட மெர்ஜ் பண்ணுற மாதிரி, அதில் யாரோ 50 லட்சம் பேர் உறுப்பினர் இருக்க மாதிரியும் அதை அப்படியே டிஎம்கேல மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு 5 பசங்களை கூப்பிட்டு வந்து இதுதான் வீரவன்னியர் பேரவைன்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு அப்படியே திமுகவில் போய் காசு செலவு பண்ணி கலைஞருக்கு வந்து விழா நடத்தி அதில் வந்து இவர் பேச்சை கலைஞரை ரசிக்க வைத்து. என்ன காசு இருக்குல்ல, என்ன 1000கணக்கான கோடிகள் இருக்குது, ஒரு 5-10 லட்சத்துக்கு ஹாலை புக் பண்ணி பெரிய சேரை போட்டு எல்லாருக்கும் பஃபே கொடுத்தா ஒரு 5 லட்சம் ஆயிருமா? கலைஞரை கூப்பிட்டு வச்சு ரசிக்க வைத்து கலைஞரே வியந்து என்ன கலைஞர் அப்படியே கலைஞரோட ஒட்டி, அதாவது ஐடி ஆஃபீஸர் 75,000 வாங்குறவைக்கு இவ்வளோ கூலை கும்பிடு போடுற ஒரு கலைஞருக்கு எப்படி போட்டுப்பாரு பாருங்க. அப்படியே என்ன ஆகிறேன்னா, அதிமுகவில் இருக்கும்போது அடித்த பணத்தை பூரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த அதிகாரத்தை வைத்து டெல்லியில் பெட்ரோல் பங்க்கெலாம் வாங்குறாரு. அந்த அளவுக்கு அப்பயே செல்வாக்கு 80களிலே அப்படியே வந்து வந்து அப்புறம் அந்த பணத்தை பாதுகாப்பிருக்கா திமுகக்குள்ளே வந்து கலைஞர் வந்து அவ்வளோ சீக்கிரம் சீட்டு தந்துட மாட்டாங்களா திமுகவில். அப்போ ஆரம் வீரப்பனுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படுது, அதை தயாராக இருக்காங்க. அந்த நேரத்தில் இவர் உள்ளே வந்து இனி வயசாகிடுச்சு ஐயா, நீங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வைத்து ஜெயத்ரட்சனுக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுத்துருங்கன்னு சொல்லி அப்படியே அரக்கோணத்தில் நின்று ஜெயிச்சு கலைஞருக்கு நெருக்கமாகி படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி படைத்தல் அப்படின்ற பாட்டை வந்து ஏடிஎம்கே பீரியட்லேயே அடித்து எம்ஜிஆர் இருக்கும்போது படைச்சி சம்பாரித்து பேஸை ரெடி பண்ணிட்டார். அப்புறம் வந்து அதை காப்பதற்காக திமுகக்குள்ளே வந்துட்டார். அப்புறம் வந்து அதை இப்போ வந்து ஐடிக்காரங்க போட்டு சரிச்சு அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இது போன்ற ஒரு மனிதன் தன் தேவைக்கு என்ன தன் தேவைக்கு ஒரு அந்த 3 ஜென்ரேஷனுக்கெல்லாம் சம்பாரித்து வச்சேன்னு சொல்லுவாங்க. 3 தலைமுறைக்கு வச்சு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. 3 தலைமுறைக்கு மேலே வாழ்ந்தவனாக எவனும் கிடையாது, அழிஞ்சவனும் எவனும் கிடையாது. இவரெல்லாம் இந்த காசை வச்சு என்ன பண்ண போகிறாங்க, ஏதாவது நல்லது பண்ணது பண்ண ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல காரில் போயிருப்பார், 4 இடத்துக்கு போயிருப்பார், வெளிநாட்டுக்கு போயிருப்பார், ஏன்னா இன்னும் பல விஷயங்களை அனுபவிக்கிறான்னு வச்சிங்களேன். இதுக்கு வந்து இவ்வளோ 20,000 கோடியும் 10,000 கோடி தேவையா? கண்ட ஐடிக்காரன்லாம் போய் நெஞ்சு நக்கணும் தேவையா? நெஞ்சில் கை வச்சு உங்களோட கெத்த என்ன? மத்திய அமைச்சர் எம்பியாக இருக்கீங்க, எத்தா உட்காந்து எடுத்துகிட்டு போனால் என்ன செத்தாக போயிருவீங்க? காசு பூரா இப்போ அடிச்சுட்டு போயிட்டான். பணத்தில் வச்சுருந்தது, மார்ச்சுரியில் வச்சுருந்ததுலாம், அதுவும் அவருடைய ஒட்டுமொத்த தொகையில் ஒரு 5% இருக்கும். அவன் 5% 1% தாங்க இருக்கும். இப்போ பிடிச்சது மொத்தமே ஒரு 200 கோடி கூட தாண்டாதுங்க. இது வந்து அவசர செலவுக்கு இங்கே மாத்திரக்காக வச்சுருப்பாருங்க. மீதி எல்லாம் அசட்டாக இருக்குது. ஸ்ரீலங்காவில் சொத்து இருக்குது, ஹோட்டல்ஸ் நிறைய பிஸ்னஸ் இருக்குங்க. வெளிநாட்டில் தீவிரமாக இங்கே போர் நடந்து கொண்டிருந்த போது ஈழத்தமிழத்தில் வந்து இவருக்கு அங்கே சொத்து வாங்கி போட்டிருந்தாருங்க. வாங்கி போட்டு சிங்களனோட டைப் வச்சு பிஸ்னஸ் பண்ணார், அதை நிரூபிக்க முடியும், என்கிட்ட ஆதாரம் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம என்னென்ன இவரை எதாவது இதுக்காக நம்ம சொல்லலை, ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பணம் எதுக்கு தேவை? இதுக்காக நீங்கள் பணத்தையும் சம்பாரிச்சு மரியாதை இல்லாத வாழ்க்கை தேவையா? அவனை பார்த்து நெஞ்சில் கை வச்சுட்டார். இது தேவை அவனுக்கு 20,000 கோடி 10,000 கோடி வச்சுட்டு இத்தனை ஹாஸ்பிட்டல், இத்தனை காலேஜ், முதல்ல தமிழகத்தில் தனியார் கல்லூரியை தொடங்கினது அவர் தான். இப்படிப்பட்ட ஒரு கெத்தாக உட்காந்துக்கிட்டு லீகலாக வர்ற பணம் இருக்குல்ல, இதுவே 10 தலைமுறைக்கு போதும். எவ்வளோ எடுத்து அழித்தாலும் தாங்கும். லீகலாக பணத்தை வந்து சம்பாதித்த பணத்தில் இருக்கக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய கல்லூரி, இப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டினார், அதெல்லாம் இப்போ வரக்கூடிய வருமானம் பொத்துக்கிட்டு கொட்டும்போது உங்களுக்கு எதுக்கு இந்த பேராசை? பேயாசை கொண்டு போய் பணத்தில் காசை வைக்கிறது, இதில் காசை வைக்கிறதுன்னு சொல்லி. அப்போ இவர்களை என்ன மாதிரியான மனிதர்களாக நாம் பார்க்க வேண்டிய, இதில் ஆழ்வார் ஆராய்ச்சி மேயே வர புரியுதா உங்களுக்கு? என்ன ஆன்மீகத்தில் போய் ஆன்மீகத்தை அழிக்கிறதுக்கு. ஸோ வந்து இதை நம்ம வந்து திமுகன்றதுக்காக சொல்லலை, இந்த தனி மனிதனை பற்றி நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு தனிமனி எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், ரைட்டா? அப்படி வந்து கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சு கட்சிக்காரங்களையும் ஏமாற்றி, கட்சி தலைமையும் ஏமாற்றி, கட்சியவும் ஏமாற்றி, தன்னோட பாதுகாப்புக்காகவும் தன்னோட சுயநலத்துக்காகவும் ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு அவர் ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? திமுகக்காக அவரை வந்து கொடி பிடிச்சி போய் முன்னாடி நின்றுருக்காருன்னு பார்த்துருக்கீங்களா? வெயிலில் கூட வர மாட்டார். ஆனால் தொடர்ந்து 3வது முறை எம்பி. ஆனால் இந்த முறை தரமாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. நின்னாலும் அரக்கோணத்தில் கொஞ்சம் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் தான் அவர் இருக்கார்.
ஆல்ரெடி இதற்கு முன்பும் இவரது வீட்டில் அந்த ஐடி ரைடு அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று இல்லை, அது நிறையா டைம் நடந்திருக்கு. இது முதல் முறை கிடையாது. இந்த டைம் தான் பணத்தில் எல்லாம் பணத்தை பிடிச்சிருக்காங்க. மார்ச்சுரியில் கொண்டு மறைச்சி வச்சு அந்த பணத்தை வச்சுருந்தீங்கன்னா ஒன்று போகிறீங்க. புரியுது உங்களுக்கு? இப்படிலாம் சேர்த்து வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களுக்கு என்ன வயதாகிறது இப்போது? இதை வைத்து நீங்கள் என்னத்தை அனுபவிக்க போகிறீங்க? இன்னும் எத்தனை வருஷம் இருப்பீங்க? 30 வருஷம் இருப்பீங்களா? 100 வயசு வரைக்கும்? 90 வயசு மேலே உங்களால் நடக்க முடியுமா? என்னத்தை அனுபவிச்சுருங்க? அது மாதிரி இது மனிதன் வந்து பேராசை பிடித்து பணத்தாசை பிடித்து இது மாதிரி இருக்கிறவர்கள் வந்து கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அவங்க பணம் அவங்களுக்கு நின்னதாக சரித்திரமே இல்லை. வாரிசுகள் அனுப்பிவது தான் சரித்திரமே இல்லை. ஜெயலலிதா அம்மையாருடைய பணம்லாம் என்னாச்சு? யார்கிட்ட இருக்குது? சசிகலா அம்மையார் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? இப்போது வீட்டில் முடக்கப்பட்டிருக்கிறார். கட்சியில் கூட அவர் இயங்க முடியாத அளவுக்கு இருக்குது. அவர் என்ன போயிடுவார்? அந்த பங்களாலே தான் இருப்பார். நீங்கள் ஒரு பங்களா வாங்குறதுக்கு எத்தனை ஒரு 10 கோடி ஆகுமா? 5 கோடி ஆகுமா? அதுக்கு 5-10 கோடி பரவாயில்ல. 10,000 கோடி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அந்த பங்களாக்குள்ளே தான் இருக்க போகிறீங்க. அதுக்கு எதுக்கு உங்களுக்கு 10,000 கோடி? அம்மையார் ஜெயலலிதா வந்து அந்த காரை விட்டு இறங்கினதே கிடையாது. கண்ணாடி ஏற்றி விட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, குலோப் ஜாமுன் சாப்பிடுவாங்க. ஒரு பங்களா வீட்டில் அது அம்மா அவங்களுடைய தாயார் நேர்மையாக அவர் சம்பாதித்த வீடு. இதை தாண்டி ஜெயலலிதா எதையுமே அனுபவிக்கலையே. எத்தனை வெளிநாட்டுக்கு போனால் எங்கே போனாங்க, எங்கே போனாங்க? இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போக முடிஞ்சா? சிங்கப்பூருக்கு போனால் காப்பாற்றிருப்பாங்க போக முடிஞ்சா? அந்த காசு எதுக்குமே பிரயோஜனப்படலையே. அவர் சம்பாதித்து வைத்த காசு எதுக்கும் பிரச்சனை. அந்த ஊட்டி எஸ்டேட் வாங்குறதுக்கு இதுக்கும் மொத்தம் 50 கோடி ரூபா இருந்தால் போதுமே. எதுக்கு 5,000 கோடி 10,000 கோடி நீங்கள் சம்பாதிச்சு ஊரடிச்சு உலையில் போடணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ அந்த காசுலாம் எங்கே போச்சு? திராட்சை தோட்டம் யார்கிட்ட இருக்குது? எல்லாமே போச்சு. இவர்கள் சம்பாதித்து வைப்பது இவர்களுக்கு எக்காலத்தில் உதவாது என்பது தெரிந்தும் காலம் காலமாக மன்னராட்சி காலத்திலிருந்து இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். பாண்டிய மன்னன் அவையில் பார்த்த மாதிரியான தங்கத்தையும் இதையும் வந்து இந்த உலகத்திலே நான் பார்த்து இல்லைன்னு யுவான் சுவாங் சொல்கிறான். எங்கே போச்சு பாண்டிய நாட்டில்? மதுரையில் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். புரிசா உங்களுக்கு? அந்த எங்கே போச்சு? எங்கேயோ புதைச்சி வச்சுருப்பாங்க, எங்கேயோ போயிடுச்சது. இல்லைன்னா டெல்லி சுல்தான்கள் வந்தால் அவன் அடிச்சுட்டு போயிட்டான் பாதியை, இவன் அடிச்சு போயிட்டான். கடைசியில் சேர்த்து வச்ச காசுலாம் என்னாச்சு? 500 வருஷம் 1000 வருஷமாக சேர்த்து வச்ச காசு. பாண்டியர்கள் மாதிரி வியாபாரம் பண்ணவனே இல்லை. அதை ஃபாலோ பண்ணி தான் சோழனே பண்ணுறான் 1000 வருஷம் கழிச்சு. அந்த காசில் எங்கே போச்சு? சோழர்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவே கட்டி ஆண்டாங்களே, அவங்க சம்பாதிச்ச கப்பம் வாங்கின காசில் எங்கே வச்சுருக்கான்? தஞ்சாவூரில் போனீங்கன்னா ரோடு இருக்காது, சாக்கடை இருக்காது, பாவப்பட்ட மக்கள் இன்னும் குடிசையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இவங்க பேராசை பிடித்து இவங்க சம்பாதிப்பது பூராமே மனிதர்கள் அது பூராமே வீண் அப்படின்றது தெரியாமல் காலங்காலமாக தொடர்ந்து இது போன்ற நபர்கள் வந்து எதையாவது ஒன்று அடித்து உலையில் போட்டு நாசமாக்கி விட்டு போயிடுறது. அது எங்கே இருக்குன்னே அந்த கடைசியில் தெரியாது. இப்போ இந்த ரைடில் வந்து பல கிலோ தங்கம் பணம் அது கைப்பற்றினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக என்ன மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு? ஏன்னா நீங்கள் வெளிநாடுகளில் இவருடைய முதலீடுகள் சார்ந்து முன்பே வழக்குகள்லாம் இருக்குது. இப்போ என்ன மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு? இதற்கு இந்த இலை இந்த ஐடி ரைடில் ஆவணங்கள்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. அதை தான் கம்பெனி இப்போ செக்ரட்டரி அவங்க பார்த்துக்குவாங்க. எல்லாம் இப்போ ரேலா ஹாஸ்பிட்டலில் ஒரு பேரில் இருக்குன்னா அது வந்து கம்பெனி வந்து இண்டிவிஜுவல் வேறு, கம்பெனி வேறு. ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு தான் பார்ப்பாங்களே தவிர, நீங்கள் ஒரு கம்பெனியோட டைரக்டராக இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஹோல்டு இருக்கும். அந்த சொத்து பூரா உங்கள் தான், ஆனால் உங்கள் இது இல்லை. அது ஒரு திருட்டு வேலை இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்குது. ஸோ அதை இங்கே பாலாஜி காலேஜாக இருந்தாலும் ரெலா ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அந்த சொத்தெல்லாம் இவர் கணக்கில் சேர்க்க மாட்டாங்க. இண்டிவிஜுவலாக சொல்கிற 10,000 கோடி 20,000 கோடினா அது ஃபுல்லாக கம்பெனிஸில் வந்துடும். அதில் வர்ற காசே போதுங்க. இது எதுங்க பணத்தில் கொண்டு காசை மறைச்சி விற்பானே, மூட்டையை கட்டி வீட்டில் வச்சு கண்ட நாய்க்கெல்லாம் சல்லிட்டு அடிப்பானே, எதுக்கு இந்த வேலையை செய்யணும்? இப்போ இந்த ரயிலுடைய பின்னாடி இதற்கு பிறகு என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? என்ன நடக்கும்னா டாலர்ஸு, இப்போ யூஎஸ் டாலரு, அப்புறம் வந்து இப்போ சிங்கப்பூர் டாலரு, இந்த மாதிரி ஹீரோலாம் வச்சுருந்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஐடியிலேருந்து தகவல் வருது. ஸோ அதெல்லாம் சீஸ் பண்ணிடுவாங்க. வெளிநாட்டுக்கு கரன்சியை வைக்கக்கூடாது, அரசியல் சட்டப்படி தப்பு. அது எவ்வளோ வெளிநாட்டு கரன்சி வச்சுருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கிட்டு அதுக்கு ஒரு ஃபைனை போட்டு உள்ளே தூக்கி வைக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் தலைவன் தப்பிச்சுருவார். கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா சார்? கைது செய்யலாம். வெளிநாட்டு கரன்சி அவர் வைத்திருந்தால் அவரை கைது செய்யறதுக்கு ஃபெரா வழக்கில் கூட அவரை கைது செய்து உடனே தூக்கி உள்ளே வைக்கலாம். ஆனால் வந்து அவர் அதிலெல்லாம் கில்லாடி 40 வருஷம் டெல்லி அரசியல் பண்ணுறாரு. அவர் அப்படியே கூட அங்கே போய் எப்படி கரெக்ட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் யாரை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அதனால் அவர் உள்ளெல்லாம் போகும்போது சரி, இப்போ கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு எடுத்துக்கிட்டாலும் இவருடைய அரசியல் எதிர்காலம் அல்லது இதற்கு பிறகு இவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன மாதிரியாக இருக்கும்? இந்த டைம் டிஎம்கேல சீட்டு கொடுப்பறது சந்தேகமாக தான் இருக்கும். தனித்து நிற்பாரா? அதெல்லாம் நீ ஏங்க நீங்கள் உங்களுக்கு புரியலையா என்னன்னு? சொத்தை காப்பாத்துறாக்க ஏதாவது பவர்ஃபுல்லான ஆள் பின்னாடி அடையை போட்டு ஒளிஞ்சிக்கிற ஒரு ஆள் தனியாக போய் நிற்பாரா? டிஎம்கேல 4 பேர் தேடி வராங்கன்னொன்னே போய் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிற ஒரு ஆள்
ஒரு நல்ல வீட்டில் ஒளிஞ்சிட்டோன்னா எந்த ரூமில் இருக்காரு கண்டுபிடிக்க முடியாதுன்றப்ப நாலு பேர் வரான்றோன்னா இவங்களோட சண்டை போட்டு போய் ஈத்தாப்பில் குடிசை போட்டு தாங்க போகிறாருன்னா நேரம் தீய வச்சு விட்ருவாங்க. டிஎம்கேல சீட் தர மாட்டாங்கன்னா வேறு எங்கே சார்? ஸோ இப்போ இப்படி இருக்குது, காங்க டிஎம்கேல சீட்டு தரல இல்லை தோத்துட்டார் அப்படி இப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா அவருக்கு வந்து சொத்து தான் முக்கியம். ஏன்னா இதை நம்ம சொல்லலை, நம்ம போய் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளேருந்து தோண்டி பார்த்துலாம் சொல்ல, இவருடைய கடந்த கால நடவடிக்கைகளும் வரலாறுகளும் சொல்லுது என்னென்னா, பணம், பணத்தாசை, பணத்தை ஈட்டுவது, பணத்தை பாதுகாப்பதற்காக இவர் எதை வேண்டுமானாலும் பண்ணுவார், பண்ணியிருக்கார். அரசியலில் தப்பாக சொல்ல, நான் கொலை பண்ணியிருக்காரு கொலை அடிச்சுக்கான்னு சொல்ல, அதாவது என்னென்னா அரசியலில் எந்த காய எங்கேருந்து வேணாலும் எங்கே வேணாலும் ஜம்ப் அடிப்பார், சத்தம் இல்லாமல் அந்த கட்சியில் தீவிரமாக காட்டி தலைவர்கள் யார் யார் பார்க்கணுமோ அந்த ரேஞ்சிலே டான்ஸ் ஆடிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ குலாம் நபி ஆசாத் மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்காது. நேரடியாக போய் எந்த கட்சியிலையும் சேர மாட்டார், ஆனால் குலாம் நபி ஆசாத் மாதிரி நடுநிலையாளராக இருந்துட்டு ஒரு சார்பாக அப்படியே வாழ்ந்துட்டு பழைய நினைவுகளோடு இருப்பார். இந்த ரைடின் பின்னணியில் வேறு ஏதாவது அரசியல் காரணம் எதுவும் இருக்குமா சார்? இதில் இவரோட ரைடுலாம் இது வந்து பண்ண வேண்டிய ரைடுன்னு தான் ஐடி சொல்கிறாங்க. இது ஐடி சர்ச் தான், இது ரைடு கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா இது இடி கண்ட்ரோலில் வரும். என்ன இடிகிட்ட ஒப்படைக்க வேண்டிய வழக்கு என்ன, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இவர் வந்து ஃபாரின் கரன்சிஸ் வச்சுருக்காருல்ல, இது ரொம்ப சீரியஸ் ஆச்சு. 100,000 ரூபா லஞ்சம் வாங்கின செந்தில் பாலாஜியை தூக்கி, அதுவும் அவர் பிஏ வாங்கின காசுக்கு தூக்கி போட்டு சாவடி அடிச்சுட்டு இருக்காங்க, பெயிலே கிடைக்கல. ஆனால் இதை தலைவன்லாம் வந்து 1000 மடங்கு பெரியாரு, ஆனால் தொடவே முடியாது. செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்ட நிலைமை ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கும் ஏற்படுமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. ட்ரம்ப்பே இந்திய ஜனாதிபதியாகி சிஏயை வச்சு தேடினாலும் என் தலைவன் ஒன்றும் பண்ண முடியாது, அப்பயே வந்து அவங்க விட்டுருவாங்க எல்லா ஒரு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஆனால் அதுதான் நான் சொல்கிறேன், அந்த நுட்ப அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மிகப்பெரிய அறிவாளி, படித்தது பத்தாவதுன்னா கூட எவனை எங்கே தட்டணும், எவன்கிட்ட காலில் விழுகணும், எவன்கிட்ட நெஞ்சில் கை வைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர், தமிழ் சித்தர். ஏன்னா தமிழன் தானே, மறத்தமிழை ஒரு சித்தர் அது. அதாவது சம்பாதிப்பதையும் அரசியல் ரீதியாக அதை பாதுகாப்புகளில் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இருப்பாங்களா, அந்த ஆழ்வார்களில் இவர் ஒரு ஆழ்வார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த விஷயத்தில். இதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஒருவேளை கைதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவரேங்க, அவரெல்லாம் ராஜதந்திரிங்க, தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியவருங்க. தொட சொல்லுங்க அவர் பார்ப்போம், ஒன்றுமே பண்ண முடியாது. பிஜேபிக்காரன் ஏதாவது டச் பண்ண சொல்லுங்க, வாய்ப்பு இல்லை அப்படின்னு உறுதியாக. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை தான், 99% கிடையாது உறுதியாக சொல்கிறீங்க சார். என்ன நடக்குங்கிறத பொறுத்து பார்ப்போம் சார். நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.